ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம சாகோ டெசர்ட் ஒன்று பண்ண போகிறோம். ஜவ்வரிசி எடுத்திருக்கேன், ஒரு கப் ஜவ்வரிசி. இந்த ஜவ்வரிசியை வந்து இது வந்து நைலான் ஜவ்வரிசி. இதை வந்து நான் இப்போ ஊற போட்டிருக்கேன். இது வந்து கொஞ்சம் நேரம் ஊறட்டும், ஊறினா தான் வந்து உங்களுக்கு சீக்கிரமாக வேகும். அதே போல் சப்ஜா சீட்ஸ் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து ஊற வச்சுருக்கேன். இதுக்கு வந்து ஒரு லிட்டர் பால் எடுக்க போகிறோம். இப்போ இதுக்கு நான் வந்து நல்ல ஃபுல் க்ரீம் மில்க் வந்து ஒரு லிட்டர் வந்து காய்ச்சிட்ருக்கேன். இது காயட்டும். இப்போ பால் வந்து நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ இந்த பால் வந்து காஞ்சிடுச்சு. இதில் அரை கப் நான் சர்க்கரை போட்டுக்கிறேன். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இது ஃபுல் க்ரீம் மில்க்கு, அதனால் உங்களுக்கு வந்து ரொம்ப காய்ச்சணும்னு அவசியமும் இல்லை. இப்போ என்ன பண்ணலாம், ஒரு 200 ml மில்க் மைடு ஊற்றுறேன் இதில். இப்போ இதில் வந்து 200 ml மில்க் மைடு ஊற்றிட்டேன். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்களுக்கு மில்க் மைடு ஊற்றும் போது நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். நீங்கள் வந்து ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி சர்க்கரை போட்டுக்கோங்க. ஏன்னா மில்க் மைடு ஊற்றிருக்கேன், அதனால் இந்த சர்க்கரை எங்களுக்கு போதும். இன்னும் கொஞ்சம் வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். இது ஒரு கொதி வரட்டும். இப்போ பால் வந்து நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ வந்து இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது கொஞ்சம் ஆறின பின்னாடி நம்ம ஒரு பவுலில் வந்து ஊற்றி, ஒரு மிக்சிங் பவுலில் ஊற்றி நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கணும் ஒரு 1 hour. இப்போ வந்து ஆற நம்ம வந்து கொஞ்சம் வந்து கலக்கி விட்டுட்டே இருக்கணும். ஏடு பிடிக்கக்கூடாது. ஏடு பிடிக்காதபடி நம்ம வந்து கொஞ்சம் கலந்து விட்டுட்டே இருந்தோன்னா கொஞ்சம் நல்லா வந்து ஆறிடும். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொச்சிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஜவ்வரிசி வேக வச்சுக்கலாம். இப்போ நல்லா ஜவ்வரிசி ஊறிடுச்சு. இது ஒரு 2 hours வந்து நீங்கள் ஊற வச்சுக்கணும். இப்போ இதை நல்லா வேகட்டும். இது வந்து நமக்கு வந்து நல்லா கண்ணாடி மாதிரி வேக வச்சுக்கணும். பாருங்க இப்போ எப்படி இருக்குது. வெந்த பின்னாடி நல்லா வந்து நமக்கு கண்ணாடி மாதிரி ஆகிடும். அது கொஞ்சம் உதிரி உதிரியாக இருக்கும் போதே வந்து நம்ம எடுத்துடணும். ரொம்ப வேக வச்சிடக்கூடாது. இது வந்து கொதிக்குது. நம்ம வந்து அப்பப்போ கலரி விட்டுட்டே இருக்கணும். இல்லைனா வந்து சவ்வரிசி எப்பவுமே வந்து கொஞ்சம் அடி பிடிச்சிரும். அதனால் நீங்கள் வந்து அப்பப்போ கலரி விட்டுட்டே இருங்க. இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் தான் ஆச்சு. எவ்வளோ நல்லா வந்துருச்சு பாருங்கள். ஏன்னா நல்லா ஊறி இருக்கிறதுனால சீக்கிரமாக வந்துருச்சு. நல்லா கண்ணாடி போல் இருக்கு பாருங்கள். இப்போ வந்து நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டு இதை வந்து வடிகட்டிக்கலாம். இது ரொம்ப வெந்துடக்கூடாது. இது மாதிரி வந்து கொஞ்சம் கண்ணாடி போல தான் இருக்கணும். இது கூட வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா ரொம்ப வெந்துடக்கூடாது. அதுக்காக இப்போ நம்ம இதை செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த பால் வந்து நல்லா வந்து சில்லுன்னு ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம வேக வச்சிருக்கிற ஜவ்வரிசி வந்து போட்டுக்கலாம். அதான் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப குழஞ்சிடக்கூடாது. ஜவ்வரிசி வந்து இப்படி தான் வேகணும். இல்லை சப்ஜா சீடு ஊற வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இதெல்லாம் வந்து ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. அதனால் நீங்கள் இதை செஞ்சு சாப்பிடுங்க. இந்த சம்மரில் வந்து இது நல்ல ஒரு கூலிங் எஃபெக்ட் கொடுக்கும் நமக்கு. ஜவ்வரிசியும் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த சப்ஜா சீட்ஸ் இதெல்லாம் வந்து இதுக்கு பதிலாக சியா சீட்ஸ் கூட நீங்கள் போட்டுக்கலாம். நம்ம ஜெல்லி பண்ணோம் வாட்டர் மெலன் ரைண்டில். அந்த ஜெல்லி நான் கலர் கலராக ஒரு 3 கலரில் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம்.
இதையும் நம்ம வந்து இதில் போட்டுடலாம். இது வந்து உங்களுக்கு உங்களுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது வந்து இந்த வாட்டர்மெலன் ரைண்ட் வந்து ரொம்ப நல்லது. இந்த ஸ்கின்னு நம்ம அந்த ஒயிட் பார்ட்டில் செஞ்சது, இது வந்து ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. அதனால் வந்து அதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. வாட்டர்மெலனில் இருக்கிறத விட இதில் தான் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால் இது வந்து செஞ்சு சாப்பிடுங்க. நான் எப்படி செய்கிறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இது ஒன்று ஆட் பண்ணிட்டோம். இப்போ இதெல்லாம் கலந்து விட்டுடலாம். நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு. அடுத்தது கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஆப்பிள் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் தோல் எடுக்கணுன்னா எடுத்துட்டு போடுங்க. இல்லை வாட்டர்மெலன் வச்சுருக்கேன், அதுவும் வந்து நேற்று எப்படி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணுறதுன்னு நம்ம சொன்னேன். அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இது தெரியும். அப்புறம் கிரேப்ஸ் இருக்குது, அதுவும் போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு நம்ம இப்போ வந்து சர்வ் பண்ணிக்கலாம். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இது வந்து இது போல் வந்து இந்த சம்மரில் நல்லா சில் பண்ணி நீங்கள் வந்து சாப்பிட்டீங்கன்னா, இது வந்து குடிச்சிங்கன்னா இந்த சம்மரில் வந்து உங்களுக்கு அந்த ஹீட் தெரியாது. குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து இந்த பிரிக்லி ஹீட்டெல்லாம் வரும், சில பாயில்ஸ் எல்லாம் வரும், அதெல்லாம் வராது. இது போல் வந்து அப்பப்போ வந்து ஏதாவது ட்ரிங்க் வந்து செஞ்சு சாப்பிடுங்க. இது வந்து நல்ல ஹெல்த்தியாக இருக்குது. ஏன்னா வந்து உங்களுக்கு வேணுன்ற ஃப்ரூட்ஸ் கூட கொஞ்சம் ஃபர்மாக இருக்கிற ஃப்ரூட்ஸ் எடுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா குழ குழன்னு இருக்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்காது. கொஞ்சம் இது மாதிரி வாட்டர்மெலன், ஆப்பிள் இது மாதிரி ஃபர்மாக இருக்கிற ஃப்ரூட்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணி, ஸ்ட்ராபெரி ஆட் பண்ணிக்கலாம், பப்பாயா ஆட் பண்ணிக்கலாம். நான் சர்வ் பண்ணி காட்டுறேன், எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள். இப்போ நம்ம இது பிற கிளாஸில் வந்து நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.